வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளுடைய ரேசி கலிகிராஃபி சேனலில் எப்படி கேபிட்டல் லெட்டர்ஸ் என் டு இசட் எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம எழுதுறதுக்கு தயாராகுவோம். அதுக்கு முன்னாடி என்ன எழுத போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் கேபிட்டல் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் பார்ட் 2 இன்னைக்கு நம்ம எழுத போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ்லாம் நல்லா கரெக்டாக கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரோக்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண உங்களோட கையெழுத்து 7 நாட்களில் ரொம்ப அதிகமாக நல்லா தெளிவாக அழகாக மாறிடும். கண் கூட நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறது தான், ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுகிறப்ப இந்த செகண்ட் லைன்லேயும் தேர்ட் லைன்லேயும் விட்டு வெளியே வரவே கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ப்ராக்டிஸ் தான் சொல்லுவாங்க. நம்மளும் அதை கடைபிடிப்போம். வாங்க பார்க்கலாம். நம்ம எம் முறைக்கும் போன வீடியோவில் முடிச்சிருந்தோமா, இந்த வீடியோவில் என்லேருந்து நம்ம பார்ப்போம். என் ஆரம்பிக்கிறப்ப தேர்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே ஆரம்பிக்கணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ணி தேர்ட் லைனுக்கு வரணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கே லைட்டாக பென் பண்ணி இப்படி கொண்டுட்டு வரணும். இது ஒரு அழகுக்காக இப்படி நம்ம பண்ணுறோம். நோஸ் அப்படின்னு நான் எழுதுகிறேன். நான் அவ்வளோதான். அடுத்து ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து இந்த ஃபஸ்ட் லைனில் இங்கே டச் பண்ணுறோம். இங்கே ஆரம்பிக்கிறேன் நான். முடிக்கிறப்ப கொஞ்சம் மேலே போயிட்டு அவ்வளோதான். இப்படி பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆரஞ்சு ஓ ஆர் ஜி ஆரஞ்சு. அடுத்து நான் பி போடுறேன். நான் பி பாருங்களேன், இந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே, அது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். நம்ம இப்படி பண்ணிக்கணும். அடுத்து இப்படி செகண்ட் லைனில் டச் பண்ணி அவ்வளோதான். இப்படி பண்ணோம்னா ரொம்ப பார்க்கறதுக்கு அந்த பி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பென் எழுதுறேன். நான் அடுத்து பாருங்க, கியூ இப்படி போடுறது பாருங்க. நம்ம எப்படி ஓ போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம கியூ போட போகிறோம். நம்ம கொஞ்சம் மேலே வந்து இங்கே வந்துட்டு மறுபடியும் லைட்டாக பென் பண்ணி இப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். அடுத்து பாருங்க, நான் ரோ ஆர் போடுறோம் பாருங்க. இங்கே பி போடுற மாதிரியே கொஞ்சம் லைட்டாக மேலே ஆரம்பிச்சுட்டு இப்படி வச்சிடணும். ஃபஸ்ட் லைனில் தொட்டு செகண்ட் லைனில் டச் பண்ணி இங்கே செகண்ட் லைன் வந்து மறுபடியும் தேர்ட் லைனில் இப்படி பண்ணணும். இதுதான் ஆர். ரோஸ் எழுதுகிறேன், ROSE. இந்த ஓவோட எஸ்சி சேர்கிற இடத்துல தான் சில பேர்த்துக்கு ரொம்ப எப்படி போடுறதுன்ற கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்து நான் எஸ் எழுத போகிறேன். நான் பாருங்கள், இங்கே ஆரம்பிக்கிறோம் தேர்ட் லைனில். அப்படியே ஸ்டார்டிங் லைன் போட்டு மேலே போயிடுறேன், லைட்டாக பென் பண்ணுறேன், அப்படியே தேர்ட் லைன் டச் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்டார் அடுத்து நம்ம பாருங்கள், டீ போடுறேன். நான் டீ ரொம்ப ஈஸி தான், ஆனால் கமெண்ட்ஸில் சில பேர் டீ கொஞ்சம் சிரமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் லைனில் ஆரம்பிக்கிறேன் நான், அப்படியே இங்கே வந்துடுறேன் நான், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான டீ. ட்ரீ அடுத்து யூ. யூலாம் ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட் லைனில் டச் பண்ணுறோம் அப்படியே ஒரு அழகுக்காக. யூனியன்
வி வி எழுதுறப்ப இப்படி லைட்டா இப்படி லைட்டா பின் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே லைன்ல வந்து இப்படி கொஞ்சம் இது பண்ணோம்னா அவ்வளவுதான் விக்டரின்னு எழுதுறேன் நான் ரெண்டு லைனையும் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து நட்டப்படி எழுதுறேன் நான் வாட்டர். அதே மாதிரி வி போட்ட மாதிரியே தான் லைட்டாக பென் கொடுக்குறோம். மறுபடியும் அப்படி நேராக வந்துட்டு இந்த செகண்ட் லைன்ட்ட டச் பண்ணுறேன், தேர்ட் லைன் போகிறேன், செகண்ட் லைன் வந்துட்டு மேலே கொஞ்சம் கொண்டு போய் அப்படி லைட்டாக பென் பண்ணுறேன் வாட்டர். அடுத்து பாருங்க எக்ஸ். எக்ஸ் ரொம்ப ஈஸி, ரெண்டு அப்பர் ஹூக்கு ரெண்டு லோயர் ஹூக்கு, ஒரு அப்பர் ஹூக் ஒரு லோயர் ஹூக், ஒரு அப்பர் ஹூக் ஒரு லோயர் ஹூக், அவ்வளவுதான் எக்ஸ். ரே எழுதுறேன் நான் எக்ஸ் ரே. அடுத்து நான் ஒய் எழுதுறேன் நான். நம்ம யூ போட்டோம் அதே மாதிரி தான். தமிழ்ல மூணு போற மாதிரி எழுத வேண்டியதா அப்படியே போட்டு ஜீப்ரா. இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுடைய கேபிட்டல் லெட்டர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவை எப்பயுமே ரெண்டு மூணு தடவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்காக ஷேர் பண்ணுற சொல்கிறேன்னா, எழுத்துக்களை வந்து இங்கிலீஷ் நல்லா எழுதணும்னு சொல்லி எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணுறது இந்த எழுத்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு பையனுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா அதுதான் இந்த நம்பர்களோட வீடியோவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதனால் அந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும்னு நான் விரும்புகிறேன் நான். நன்றி.